சார், வா ஜானி, என்ன இவ்வளவு தூரம்? ஒன்னும் இல்ல, உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். சொல்லு ஜானி, என்ன விஷயம்? ஏதா முக்கியமான விஷயமா? சந்தியா. சந்தியா, ஏதா சொல்லியும் சலா? ஆமா. என்ன சொல்லு. சந்தியாவும் இல்ல இல்ல, சந்தியா டெல்லி போயிருக்காங்க குடுக்கற பத்திரிக்கை. எங்கிட்ட சொல்லி தானே போனா? அப்ப நான் வரேன் சார். அவன் எப்படி வெளியே கொண்டு வந்து யோசிக்கிறியா? நீ ஒண்ணு கொண்டு வரவனாப்பா? பார், இவனை உள்ள அனுப்ப, அந்த அக்யூஸ்ட் வெளியே வரான் இல்லையான் பாரு. புடி கப்புனு புடி கபால் அடி. வண்டி சின்ன பேசுறேன். எப்படி சொல்றேன்னு தெரியல சார். அதான் சார், அந்த பொண்ணு சார், வேணாம் சார். அந்த கல்யாணம் வேணாம் சார். அந்த நல்ல பொண்ணு இல்ல சார். என்ன சொல்ற ஜானி? எத்தனை தடவை உனக்கு சொல்றது, அந்த பொண்ணு சரியில்ல. அசிங்கம் என் பொண்ணு பத்தி அப்படி பேச, ஐயோ பேர் ஆட்கள் உன் மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தாளா? சதா ஏன் என் கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறான்? சதா அவன் ஜானியும் தனியா பேசிக்கிட்டாங்க. என்ன பத்தி தானே பேசினாங்க? இன்னைக்கு நம்ம பழகிட்டு இருக்கோம். உன்னை பத்தி என்ன பேசு, உனக்கு பெருமை இருக்கு. என்ன பத்தி இல்லாத போல தான் பேசிட்டு இருக்க. இல்ல எனக்கு இருக்கிறது உனக்கு இல்ல. இதப்படி எடுத்துக்க சதா. பத்தியா, உன் பணக்கார புத்திய காட்ட பத்தியா, வேணாங்கற. நீ நானும் செத்துக்கிட்டு இருக்கோம்,
பணத்துக்கு போன பணத்தை பரிமாறிக்கலாம துரை. வேணாம் துரை, விட்டுடு துரை, நம்ம கதை முடிஞ்சு போச்சு. எவனோ வாழ்ந்துட்டு போறான். ஏய், என்ன சொல்லணும்? சரி, இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும், நடக்கும். கை வைக்கிற இடத்துல கத்தி வைக்க ரொம்ப நரகாத துரை. உன்னால முடிஞ்சது பாத்துக்க. இந்த சதா சொல்ற சதா நினைச்சுக்கிட்டே போ. அவ கழுத்துல தாலி கட்டணும்னு நினைச்ச உன் உடம்புல தலை இருக்க. ஒரு சாசத்து போ, உடம்ப வேணாம் துரை. பயனி, நீ அவ்வளோ தான் எப்படி இருப்ப? நீ எப்ப சதா ஆகிறது? ஆ, இந்தா இப்படி விடுறா. அந்த கொலை அவன் பண்ணல சார். ஜானியை காப்பாத்துங்க. நான் ஏன் காப்பாத்தணும்? அவன் ஒரு கொலை மாத்திரம் பண்ணல, என் பொண்ணுக்கு அவனுக்கும் தொடர்புன்னு சொல்லி அவனையும் கொலை பண்ணிட்டான். இன்னமே ஜானி பேரை சொல்லிட்டு இந்த வீட்டுக்கு யாரும் வரக்கூடாது சார். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல சார். சார், நான் சொல்ற கேளுங்க சார். என்ன நம்புங்க சார். சார், சார், அப்பா ஜானி அப்படி சொல்லிருந்தா கண்டிப்பா அதோ காரணம் இருக்குப்பா. நிச்சயமா இருக்கு. ஏன்னா உன்ன லவ் பண்றான், அதனாலதான் அந்த கல்யாணத்தை நிறுத்த பாக்க. நீ நினைக்கிற மாதிரி இல்ல. நோ, நீ எதுவும் பேசாத. நீ வளர்ந்துட்டேன்னு நினைச்சேன், நீ இன்னும் சின்ன குழந்தைதான். இனிமே அப்பா சொல்றதுதான் கேட்கணும், அதுபடிதான் நடந்துக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. என்ன ஜானி, வசதியெல்லாம் எப்படி இருக்கு? என்ன இவ்வளவு தூரம் தெரிய வந்திருக்கேன் பாக்குறியா? ஒண்ணு இல்ல, வாழ்க்கையில நீ எனக்கு எவ்வளவு உதவி செஞ்சிருக்க. போகல விட்டு சொல்றோம். உனக்கு பத்திரிக்கை கொடுக்கத்தான் மரியாதைன்னு பத்திரிக்கை கொடுக்கறதுக்கு வந்தேன். நாளை காலையில பத்திரில இருந்து 12 முகூர்த்தம். ஆனா பாவம், நீ தான் வர முடியாது. என்ன ஜானி அப்படி பாக்க? ஓ சாரி ஜானி, உனக்கு தெரியுமா நாட்டுல 8 லட்சம் பேருக்கு இந்த வியாதி இருக்கு. வெளியில தெரிஞ்சது பாதிதான், மீதி பாதி தெரியாது. தெரியாத இந்த பாதியில நானும் ஒருத்தர் நினைச்சிட்டு போயேன். இந்த கோவம் நானும் சதா ஊர்மை போதே இருந்தா வளர்ந்துருக்கோம். சாவ போறோம், சந்தோஷமா சாப்பிட்டுன்னு விட்டு போயேன். நீயே ரொம்ப கவலைப்பட்டிருக்க ஜானி. நாளைக்கு காலையில எனக்கு முகூர்த்தம், நான் மேடையில ஏறணும், நீ கூண்டில ஏறணும், அதான் கோட்ல வரட்டுமா?
அந்த பையனுக்கு அந்த பொண்ணை கட்டி கொடுக்கிறது, அந்த பொண்ணை கண்டம் கண்டமா வெட்டி போறது ஒண்ணு ஜானி. ஒரு பொம்பளை பொறுக்கிய சந்தியா, அதுவும் வியாதி வந்து செத்துட்டு ஒரு பொண்ணு தான் அவன் கொன்னிருக்கான். சந்தேகம் இருந்தா அவன் ரத்தத்தை டெஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லு, அப்ப தெரியாம ஏன் கொன்னான்னு. உன்னை வாழ வைக்கணுங்கிறதுக்காக ஜானி தன்னைத்தானே அழிச்சிட்டு இருக்கிறான் சந்தியா. Hey!
He's just my friend, Daddy. He's just my friend. அவன்